கிறிஸ்து மட்டுமே காப்பாற்றுகிறார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், நீ அவனுக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து இரட்சிப்பார். மத்தேயு நள்ளிரவு 1:21. ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி உலகத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தார். யோவான் அதிகாலை 3:16. இயேசு அவனை நோக்கி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. வேறெந்தவரிலும் இரட்சிப்பு இல்லை, வானத்தின் கீழ் மனிதர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட வேறொரு நாமம் இல்லை, அதனால் நாம் இரட்சிக்கப்பட வேண்டும். பூஸ்டலர் அதிகாலை 4:12. ஏனெனில் வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக எப்படி மரித்தார் என்பதை நான் பெற்றுக்கொண்டவைகளை முதலாவதாக உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தேன். மேலும் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்றும், வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்தார் என்றும், 1 Cor 15:3-4. அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய 4 உண்மைகள் உள்ளன. 1, கடவுள் உங்களை மிகவும் நேசிக்கிறார், நீங்கள் அவருடன் பரலோகத்தில் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி உலகத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தார். யோவான் அதிகாலை 3:16. நீங்கள் அவருடன் ஏராளமான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். திருடன் வரவில்லை, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தேன், அவர்கள் வாழ்வை பெறவும் அவர்கள் அதை அதிகமாக பெறவும் நான் வந்தேன். யோவான் காலை 10:10. இருப்பினும் பலர் அர்த்தமுள்ள வாழ்க்கையை அனுபவிப்பதில்லை, அவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் 2, மனிதன் இயல்பிலேயே பாவமுள்ளவன், அதனால்தான் அவன் கடவுளை விட்டு பிரிந்தான். அனைவரும் பாவம் செய்தார்கள், ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்துவிட்டார்கள். ரோமர் அதிகாலை 3:23. மன ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. 1 Timothy காலை 6:10. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் காலை 6:23. பைபிள் 2 வகையான மரணங்களை குறிப்பிடுகிறது. உடல் மரணம், ஒருமுறை இறப்பது என்பது மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டது போல, ஆனால் இதற்கு பிறகு தீர்ப்பு. எபிரேயர் காலை 9:27. ஆன்மீக மரணம் அல்லது நரகத்தில் கடவுளிடமிருந்து நித்திய பிரிவினை. ஆனால் பயமுறுத்துபவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைக்காரர்களும் விபச்சாரிகளும் மந்திரவாதிகளும் விக்கிரகாராதனைக்காரர்களும் பொய்யர்களும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற ஏரியில் தங்கள் பங்கை பெறுவார்கள். இது 2வது மரணம். வெளிப்படுத்துதல் 21:8. மனிதன் தன் பாவத்தினால் கடவுளை விட்டு பிரிந்தால் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? மதம், நல்ல செயல்கள் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள் தீர்வுகள் என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம்.
ஆனால் கடவுளிடமிருந்து ஒரே ஒரு தீர்வு உள்ளது. மூன்று, இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகத்திற்கு செல்லும் ஒரே வழி. இது இறைவனின் அறிவிப்பு. இயேசு அவனை நோக்கி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. நம்முடைய பாவங்களுக்கான முழு தண்டனையையும் கொடுத்தார். கிறிஸ்துவும் ஒருமுறை பாவங்களுக்காக பாடுபட்டார். அநியாயக்காரர்களுக்காக நீதி உள்ளவர் அவர் நம்மை கடவுளிடம் கொண்டு வருவார். மாம்சத்தில் கொல்லப்பட்டார், ஆனால் ஆவியால் உயிர்ப்பிக்கப்பட்டார். 1 பேதுரு 3:18. அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. நித்திய ஜீவனை பற்றிய வாக்கு தத்தம் அவருக்கு உண்டு. குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆனால் தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும். யோவான் 3:36. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய பரிசு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவன். ரோமர் 6:23. அங்கு இரட்சிக்கப்படுவதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய இரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலம் கடவுளின் கிருபையின் காரணமாக உள்ளது. கிருபையினாலே விசுவாசத்தினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். அது உங்களால் அல்ல, இது கடவுளின் பரிசு. ஒருவரும் பெருமை பேசாதபடிக்கு செயல்களால் அல்ல. எபேசியர் 2:8-9. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. ஆவியின் பிரார்த்தனை. கர்த்தராகிய இயேசுவே, என்னை நேசித்ததற்கு மிக்க நன்றி. நான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்கிறேன். உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். சிலுவையில் உங்கள் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் என் எல்லா பாவங்களுக்கும் செலுத்த நன்றி. நான் உன்னை என் இரட்சகராகவும் நம்புகிறேன். உங்கள் நித்திய ஜீவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உமது கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கவும் உமது பார்வையில் பிரியமாயிருக்கவும் எனக்கு உதவி செய்யும். ஆமென். உங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பியிருந்தால் பின்வருபவை உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போது நீங்கள் கடவுளுடன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். குமாரனை கண்டு அவன் மேல் விசுவாசமாயிருக்கிற எவனும் நித்திய ஜீவனை பெறுவதே என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். யோவான் 6:40. உங்கள் பாவங்கள் அனைத்தும் செலுத்தப்பட்டு மன்னிக்கப்பட்டது. கடந்த நிகழ்காலம், எதிர்காலம். ஆனால் இந்த மனிதன் பாவங்களுக்காக என்றென்றும் ஒரே பலியை செலுத்திய பிறகு கடவுளின் வலது பாரிசத்தில் அமர்ந்தான். எபிரேயர் 10:12. நீங்கள் கடவுளின் பார்வையில் ஒரு புதிய படைப்பு. இது உங்கள் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. நீங்கள் கடவுளின் குழந்தை ஆனீர்கள். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ! அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. நற்செயல்கள் நாம் இரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வழி அல்ல, ஆனால் நமது இரட்சிப்பின் பலன்.
நற்கிரியைகளுக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவருடைய வேலையாயிருக்கிறோம். எபேசியர் நள்ளிரவு 2:10. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்.